தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட தேர்ட் வீடியோ அதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வீடியோ கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து ஒரே நல்ல எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வீடியோ கோர்ஸ் ரெடி பண்ணதுக்கான வழி பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ, கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, நாங்கள் வேறு வேறு மாவட்டத்துலேருந்து பண்ணுறோம், வீடியோ கோர்ஸ் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் சார், நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. தென் கூடிய சீக்கிரத்தில் நான் அதை ட்ரை பண்ணுறேன். தென் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்பிள் இன்டெக்ரல் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், நிறைய பேர் தட்டு தடுமாறிட்டு இருக்கிற சம், இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆஃப் எலிப்சாய்டு அப்படின்ற ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் சிக்கல் டு சி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. அதோட பேசிக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, 8 இன்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் டி இசட் டிஒய் டி எக்ஸ். இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த டிஇசட்டுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு உள்ள இன்டெகிரல் பார்ட்டை வந்து குறிக்கும், டிஒய்ங்கிறது செகண்ட் உள்ள இன்டெகிரல் பார்ட்டை குறிக்கும், டிஇஸ் எக்ஸுங்கிறது தேர்ட் உள்ள இன்டெகிரல் பார்ட்டை வந்து குறிக்கும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது நான் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த இசட் பை சி ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு மீது எல்லா டைமும் இந்த செட் நான் கொண்டு போயிடுறேன். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு டைம் வரும். இந்த சி ஸ்கொயர் அங்கே மல்டிப்ளை பண்ணி நான் இந்த 2 சி ஸ்கொயர் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆகும், பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதுக்கு ரூட் எடுக்கிறது ஸ்கொயர் பண்ணது வழியே இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ரூட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். லிமிட் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது சர்க்கிள் பேஸ் பண்ண சம் அப்படிங்கிறதுனால ஜீரோலேருந்து லிமிட் வந்து ஆரம்பிக்கும். இசட் ஜீரோலேருந்து இந்த டேம் வரைக்கும் போயிடும். திருப்பி இந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இசட் சிக்கல் டு ஜீரோன்னு சொல்லியாச்சு, இந்த டேம் வந்து போயிடும். அப்போ நான் எது கண்டுபிடிக்க போகிறேன், ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்து அந்த சைடு வந்து போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பி ஸ்கொயர் இங்கே போய் இந்த ஸ்கொயர் வச்சு ரூட் எடுக்கும்போது பீன் ஆயிரும். நல்லா புரியுதா, நல்லா நோட் பண்ணிக்கலாம். பி ஸ்கொயர் இங்கே மல்டிப்ளை ஆகி இந்த இதுக்கு ரூட் எடுக்கும்போது பீன் ஆயிரும். இந்த மொத்த டைமுக்கு நான் ரூட் எடுத்தேன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வரும். இது சர்க்கிள் பேஸ் பண்ண சம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய் சிக்கல் 0 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். இப்போ மற்ற ரெண்டு டைமையும் விட்டுட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சீக்வல் டு 1 அப்படிங்கிற ஒரு விஷயம், எக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ எக்ஸ் சிக்வல் டு ஆட்டோமேட்டிக்காக ஏன் ஆயிரும், எக்ஸ் சிக்வல் டு 0 அப்படிங்கிற லிமிட் ஆரம்பிக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அசால்ட்டாக அந்த சம் சால்வ் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், இசட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ளது. அப்போ இசட்டுக்கு ரெண்டு வேல்யூ என்னலாம் இருக்குன்னு பாருங்க, ஜீரோவும் இந்த ஒரு பெரிய வேல்யூ ஜீரோ போட்டாச்சு, அந்த ஒரு பெரிய வேல்யூவும் போட்டாச்சு. அடுத்து ஒய்க்கான வேல்யூ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜீரோ இன்ட்டு பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதையும் போட்டாச்சு. எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து ஏ வரைக்கும் தூக்கி போட்டாச்சு. இப்போ டி இசட் அதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். ஃபஸ்ட்டு மேலே உள்ளவன் உள்ளே போய் உட்காருவான், இதுதான் பேசிக்கான ஒரு ரூல் இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு மேலே உள்ளவன் உள்ளே போய் உட்காருவான், நடுவில் ஒரு மைனஸ், அடுத்து கீழே உள்ளவன் உள்ளே போய் உட்காருவான். மேலே உள்ளவன் உள்ளே போய் உட்கார வச்சாச்சு, இந்த கீழே உள்ளவன் போடணுங்கிற அவசியம் கிடையாது, அது ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அந்த டி ஸ்கொயர் அப்படி போட்டிங்கன்னா இந்த மைனஸ் ஒய் பை பி ஸ்கொயருங்கிற வேல்யூ அப்படி வந்துடும். தென் இங்கே என்ன இருக்குது, பி இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அப்போ பி இன்ட்டு இந்த வேல்யூக்கு பதிலாக என்ன வந்துடும், டி அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து வந்துடும். தென் இதை வந்து இந்த இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயருக்கு பதிலாக டி ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இந்த பி ஸ்கொயர் இந்த டி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் வரும், பி டி இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அடுத்து ஒய் ஸ்கொயர், இந்த ரூட்டை விட்டு இந்த ஸ்கொயரை வெளியில் எடுத்திங்கன்னா என்ன வரும், பீன் வெளியில் வரும். வெளியில் ஒரு சி இருக்குது, அந்த சியை நான் வெளியில் எடுத்துடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வெளியில் எடுத்துடுறேன். அடுத்து ரூட் ஆஃப் பி டி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேமோட முடிச்சிருக்கேன். இந்த டேமுக்கு அடுத்து இந்த டேம், அதாவது இங்கே என்ன இருக்கோ ஏ பை, இது ஒரு பெரிய ஃபார்முலாங்க, அது எழுத இடம் இல்லைங்கிற காரணத்துக்காண்டி எப்படி எழுதியிருக்கேன். ஒய் பை டூ இன்ட்டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை பி டி இன்ட்டு ஜீரோ டு பி டிங்கிறது பிடி இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு அடுத்து ஒரு 2-3 ஸ்டெப்பில் சம ஆன்சர் வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்படின்னாலே ஒரு 13 மார்க் கன்ஃபார்மாக வந்து கொடுத்துருவாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் நான் டெரைவ் பண்ணி இன் டெப்த்தாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனல் இருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அது உங்கள் இஷ்டம். 10th 12th ஃபிசிக்ஸ்லேருந்து கெமிஸ்ட்ரி வரைக்கும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போடுவோம். இந்த சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் எல்லா வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.